கொழும்பில் உள்ள சீனா தூதரகத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஊடக வேளாளர்கள் மற்றும் பத்திரிகை ஆசிரியர்களை சந்தித்த சீன தூதுவர் ஜி ஷியன் யூயாங் ஸ்ரீலங்காவிற்கு சீனா வழங்கிய கடன் அதிக வட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருந்த குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரித்தார் சீனா வழங்கும் கடன்களுக்கு அதிக வட்டி அறவிடப்படுகின்றது என்றால் புதிதாக எதற்காக சீனாவிடம் கடனுக்காக ஸ்ரீலங்கா விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா தொடர்பான தமது பங்களிப்பு மற்றும் தமது நாடு தொடர்பில் தவறான எண்ணப்பாடு ஸ்ரீலங்காவில் உள்ள ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ள சீன தூதுவர் ஸ்ரீலங்கா விடயத்தில் தமது நாட்டிற்கு எந்தவொரு மறைமுக நிகழ்ச்சி நிரலும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவில் தமது நாட்டு நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கென எந்தவொரு லஞ்சமும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் இயற்கை அனத்தங்களின் போது தமது நாட்டு அரசாங்கம் முன்வந்து உதவிகளை வழங்கியதாக கூறும் சீன தூதுவர் எந்தவொரு நாட்டினதும் உள்நாட்டு விவகாரங்களில் சீனா தலையிடுவது இல்லை எனவும் ஆட்சியில் உள்ள அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த கொள்கையின் அடிப்படையில் சீனாவின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கும் அபிவிருத்தி செய்வதற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து சீனா பணியாற்றவிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் துறைமுக நகர திட்டத்தில் சீன நிறுவனத்துடன் எந்தவொரு நாடும் இணைந்து பணியாற்ற முடியும் என குறிப்பிட்ட சீன தூதுவர் அந்த திட்டத்தினால் சுற்றாடலுக்கு தாக்கங்கள் ஏற்படும் என வெளியிடப்பட்ட அச்சத்தை அடுத்து புதிய அரசாங்கத்தால் கொழும்பு நகர திட்டம் இடைநிறுத்தப்பட்டு அது மீண்டும் ஆரம்பிக்கப்படும் வரையான கால பகுதியில் நூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டத்தை சீன நிறுவனம் எதிர்நோக்கியதாகவும் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷ அரசாங்கத்துடன் காய்ச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையில் எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதவியேற்ற புதிய அரசாங்கம் கொழும்பு நகர திட்டத்தை இடைநிறுத்தியது என்றும் குறிப்பிட்டுள்ள சீன தூதுவர் பொருளாதார ஒத்துழைப்பு விடயங்களை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சீரான கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய அவர் அரசாங்கம் மாற்றமடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த கொள்கைகள் மாற்றமடையக்கூடாது எனவும் சீரான கொள்கையை பின்பற்ற தவறினால் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அரசாங்கம் இழக்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளார் அத்துடன் அதிக வட்டி வீதத்தில் ஸ்ரீலங்காவிற்கு கடன்களை வழங்குவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களை சீன தூதுவர் நிராகரித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டு குறித்து எந்த ஒரு தருணத்திலும் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க கலந்துரையாடவில்லை எனவும் அவ்வாறு கடன்களை பெறுவதில் மகிழ்ச்சி இல்லையாயின் பணத்திற்காக சீனாவை ஏன் ஸ்ரீலங்கா தொடர்ந்தும் நாட வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்காவிற்கு இரண்டு வீத வட்டி அடிப்படையிலேயே கடன்களை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ள சீன தூதுவர் ஏனைய நாடுகளைப் போல் ஐந்து வீத வட்டிக்கு கடன்களை ஸ்ரீலங்காவிற்கு வழங்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சீன தூதரகத்தினால் வழங்கப்படும் நிதி ஒத்துழைப்புகள் பெறுவதற்கு ஸ்ரீலங்காவில் உள்ள பல்வேறு சமூக குழுக்கள் முயற்சிப்பதாக கூறும் அவர் அவ்வாறு நிதி வழங்கும் போது அதனை லஞ்சமாக ஏனையவர்கள் நோக்குவதாகவும் தெரிவித்துள்ளார் அதேவேளை ஸ்ரீலங்காவில் சீனா எந்த ஒரு தவறான விடயங்களையும் செய்யவில்லை என வலியுறுத்தி கூறியுள்ள சீன தூதுவர் ஸ்ரீலங்காவுடன் தமது நாடு கொண்டிருக்கும் நட்புறவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்